அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அஷ்டமி அன்று நம்ம எப்படி வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டமி இது வந்து வளர்பிறை அஷ்டமி என்னைக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று பொதுவாக நம்ம வழிபடும் போது நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை அடையவும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தவும் நம்ம இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று வராகியம்மனை வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். படமும் சிலையும் இருக்கிறவங்க படத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துவிட்டு செவ்வர்லி மலர் அல்லது மல்லிகை மலர் நம்மக்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை சாத்திக்கிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். சிவப்பு திரி கிடச்சிச்சு அப்படின்னா சிவப்பு திரியால் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். நெய்வேத்தியமாக அன்றைய நம்ம வைக்க வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மிக்கு பிடித்தது இனிப்பு. அந்த இனிப்பில் வெல்லம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும். வைத்து அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த வெல்லத்தை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எறும்புக்கு போடணும். எறும்பு நம்ம வீட்டில் கட்டாயமாக மொட்டை மாடியில் இந்த இனிப்பை வைத்தாலே வந்துவிடும். நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக எறும்பு வந்து சாப்பிட்டுக்கிடும். மற்ற எந்த பறவைகள் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்ம தானம் பண்ணுறதுனால முடிந்தால் ஒருவருக்கு வந்து உணவு தானம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பறவைகளுக்கு, நம்ம வீட்டுக்கு வர பறவைகளுக்கு நம்ம போட்டாலே நமக்கு அது ஒரு தானம் மாதிரி தான். அதனால் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அஷ்டமி என்று மிகவும் விசேஷமான நாள். வராகியவனுக்கு விசேஷமான நாள், பைரவருக்கு விசேஷமான நாள், அஷ்டலக்ஷ்மிக்கும் விசேஷமான நாள். அதனால் வந்து அன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால அந்த நாள் கட்டாயமாக நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். வராகியம்மனுக்கு மிக உகந்த நாள் வந்து எப்படி பஞ்சமியும் அதே மாதிரி அஷ்டமியும் இருக்குது. அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை இந்த நாளில் வழிபாடு செய்யலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடு வந்து நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன், அதனால தான் எல்லாராலையும் கட்டாயமாக பண்ண முடியும். ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வெள்ளம் மட்டும் அன்றைய நாள் வந்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சு அதை வந்து பறவைகளுக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த வழிபாடு காலையிலும் பண்ணலாம், மாலையிலும் பண்ணலாம். அஷ்டமி திதி அன்றைய நாள் முழுவதும் இருக்குது. என்றைக்கு அஷ்டமி திதி வருது அப்படின்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் நமக்கு அஷ்டமி திதி, ஐப்பசி மாதம் 15, அதாவது 1/11/2022 செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு அஷ்டமி திதி இருக்குது. அன்றைய நாள் வந்து நம்மளுடைய வழிபாடு மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.